ஓம் சாந்தி. ஆத்மாவின் சக்தியை அதிகரிக்கும் போது மட்டும்தான் ஆனந்தத்தின் சக்தியும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அப்போ ஆத்மாவின் சக்தி அப்படிங்கிறத பார்க்கணும். ஆத்மா அப்படிங்கிறது என்ன? ஆத்மாங்கிறது உயிர் சக்தி. இப்போ உயிர்ங்கிறது ஆத்மா. இப்போ பாபா சொன்னபடி நம்ம ஆத்மாவின் சக்தி அதிகரிக்கும் போது நமக்குரிய ஆனந்தம், பேரானந்தம், அதாவது பாபா சொன்னது பேரானந்த சச்சித் பேரானந்த கடல் அவர். அப்போ பேரானந்தத்தின் கடலின் சக்தியும் அதிகரிக்கும். ஆத்மாவின் சக்தி நமக்கு எப்போது நம்ம ஆத்மா என்று உணரணும். ஆத்மா என்று நம்ம உணர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பாபா ஃபஸ்ட்டு பயிற்சி அதான் கொடுக்குறாரு. கடைசி பயிற்சி நமக்கு சிவன் நமக்கு அந்த ஆத்மா பயிற்சியை தான் கொடுக்குறாரு. அப்போ ஆத்மா அப்படின்னு நம்ம பாபாவை பார்க்கும்போது அவரும் ஒரு புள்ளி வடிவத்தில் தான் இருக்கார், நாமும் புள்ளி வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ அதை எப்படி உணர்வது? அதற்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, உழைப்பு கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உழைப்பு எடுத்தால் தான் நம்ம ஆத்மசக்தியை உணர முடியும். ஏன்னா ஆத்மாங்கிறது உணர்றது வந்து நம்ம இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒளி வடிவத்தில் நெத்தியில் இருக்குது. அப்போ அதை நம்ம உணர்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, மனதின் மூலம் நம்ம வந்து சொல்லி பார்க்கணும். அந்த ஆத்மா சக்தி நெற்றியிலிருந்து, அதன் ஆத்மா தான் என்னுடைய கர்ம இயந்திரங்களை இயக்குகிறது, கைகளின் மூலம் வேலை செய்கிறது அப்படிங்கிற பயிற்சியை நம்ம அப்பப்போ வீட்டில் இருக்கும்போது சரி, ஒரு வேலைகள் செய்யும்போது சரி, நம்ம அந்த பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆத்மாங்கிறது உயிர் சக்தி உள்ளது. அப்போ அந்த ஆத்மா தான் உடலை இயக்குது. அப்போ உடலுங்கிறது நம்ம ஒரு காராக வச்சுக்கிறலாம். அப்போ அந்த காரை வந்து இயக்குபவர் டிரைவர். அப்போ அந்த டிரைவருக்கு வந்து நமக்கு எல்லாமே படவிளக்கம் எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனாலும் அதை நடைமுறையில் ஆழமாக அழுத்தமாக உணர்தல் தான் நமக்கு தெரியலை. இதுக்காக தான் பாபா நமக்கு டெய்லி பாடம் நடத்துகிறாரு. அப்போ கார், நம்ம வந்து உடல் வந்து நம்மளுடைய கார். அப்போ காருக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டால் தான் என்னாகும், அது ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அந்த பெட்ரோலுங்கிறது எது? நம்ம பாபா கொடுக்குற சக்தி. பாபா சொல்கிறார்ல, நான் வந்து கரண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ பாமா யோகா தான் அந்த சக்தி. அப்போ யோகா பவர் பண்ணும்போது அந்த பெட்ரோல் என்னாகுதுன்னா அதிகமாகுது. அதை வச்சு நம்ம உடலை சேவைக்காக இயக்கணும். அப்போ நான் ஆத்மா, இந்த உடலாகப்பட்டது என்னுடைய சிவனின் தந்தைக்குரிய சேவைக்காக தான் இந்த உடலே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அப்பா கொடுக்குற சக்தி நமக்குள்ளே நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம தந்தை கொடுப்பது நமக்காக தான் வந்திருக்காரு. நம்மளுடைய ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை பரமப்பிதான், நம்முடைய அப்பா அம்மாள் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் தான் ஆத்மாவின் தந்தை. அப்போ தன்னை ஆத்மா என்று உணர்ந்த ஆத்மாவின் தந்தை நம்முடைய பரமாத்மாவை நம் மனதார தியானம் பண்ணும்போது எடுக்க முடியும். அப்போ அப்பா சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஒரு பாயிண்ட்டு பிரதரில் ஒரு கிளாஸில் கேட்டேன், பிகே பிரதர், அந்த ஈஸியாக 4 பாயிண்ட் சொல்லலாம். அது ஏபிசிடி. அப்போ ஏபிசிடி வந்து எப்படின்னா, ஏங்கிறது நம்ம ஆத்மா, பிங்கிறது நம்ம பாவா, சிங்கிறது கனெக்ஷன், டிங்கிறது ட்ராமா. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டாலே போதும். அப்போ அப்பாவும் நம்மளும் புள்ளி வடிவத்தில் ட்ராமா, அவ்வளோதான். கனெக்ஷன் பண்ணணும் அப்பா கிட்ட, அவ்வளோதான். இதை நம்ம பண்ணாலே நம்ம ஆத்மாவுக்கு சக்தி அதிகமாகும். நம்ம ஆத்மாவுக்கு சக்தி அதிகமாயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அதனுடைய ஒரிஜினல் கோணம் வந்து 7 திவ்ய குணங்கள். ஆத்மாவினுடைய அப்பாவுக்கு என்ன இருக்குதோ அது ஃபுல்லாக நமக்கும் அப்படி 7 திவ்ய குணங்கள் அப்படியே இருக்குது. அப்போ அதில் மெயின் வந்து ஆனந்தம். ஆனந்தங்கிறது குசி. அப்போ குசிங்கிறது பாபா என்ன சொல்கிறாருனா, இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லேயே மிக உயர்ந்த பொக்கிஷம் வந்து குஷின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆனந்தங்கிற பொக்கிஷத்தை நம்ம அடையும் போது என்ன ஆகும்னா, ஆத்மா சீக்கிரம் வெளிப்படைய ஆரம்பிச்சிடும். இப்போ எவ்வளோதான் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை ஒன்று சொல்லி பாருங்கள், அவங்களுக்கு உடனே என்ன ஆயிருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து குசி ஆயிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைய பிறகுதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து 10 கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளவோ ஹார்ட் ஒர்க்கு, அப்படியே என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, உடம்புனால எவ்வளவோ பெயின்லாம் அதிகமாக இது. ஆனால் அந்த குழந்தைங்கிற முகத்தை பார்க்கையில் என்னாகுனா அந்த கஷ்டம் ஃபுல்லாக அவங்களுக்கு மறந்துடும். அது மாதிரி என்னாகும், குஷி ஆயிடுவாங்க. அது மாதிரி தான் ஆத்மா என்ன ஆகுனா, அவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கு பிறவி பிறவி, ஆனால் நம்ம அப்பாங்கிற அந்த பரமாத்மா தான் நம்ம அப்பா அப்படிங்கிறத அந்த ஆத்மா உணர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது குஷி ஆயிரும். குஷி ஆன பின்னாடி என்ன ஆயிரும், அனைத்து பொக்கிஷங்களையும் நிறைய ஆரம்பிச்சிடும். நிறைய
ஆரம்பித்த பின்னாடி நம்ம ஆத்மா வந்து வெளிப்படைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சக்தி அதிகரிக்கும். அப்போ இப்படி தான் நம்ம அப்பா ஒவ்வொரு பயிற்சியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆத்மா மூலம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆனந்தத்தை அதிகப்படுத்தணும். அதற்காக தான் நம்ம அப்பாவே இந்த கலியுகத்திலே நம்ம தூய்மைப்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறாரு. அதையும் நம்ம உணரணும். இது வந்து உள்நோக்கு முகமாக நம்ம உணர முடியும். யாரோ ஒருத்தனுக்கு வந்து ஆமாம் நம்ம அப்பா சொல்லி கொடுக்குறதுலாம் உண்மைதான், இது கலியுகம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, சுற்றி துக்கம்தான் நடக்குது. அப்போ துக்கமான உலகத்திலையும் நாம் துக்கப்படக்கூடாதுக்காகவே இறைவன் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நம் துக்க கடலிருந்து அதாவது சுகத்து கடல் வந்து அழைச்சி போக தான் நம்ம இறைவன் நமக்கு வந்திருக்காரு நம்ம அப்பா அப்படின்னு உள் உணர்வு அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பாபா சொல்லி கொடுத்த ஞானம் உள்ளே வாங்கும். ஏன்னா அவங்க தூய்மையாயிருவாங்க. ஆத்மாக்கிறது என்னது, தூய்மையாயிரும். அடுத்து தூய்மை சக்தி. அப்போ தூய்மை உள்ள பாத்திரத்தில் தான் என்ன தங்கும் சொன்னார் பாபா, ஞானம் தங்கும். அப்போ அந்த புத்தி தூய்மையான என்ன ஆகும்னா பாபா கொடுத்தா ஞானம் என்ன ஆயிரும், பதிவாயிரும். அப்போ ஆத்மாவில் தாங்க அனைத்துமே இருக்குது. நம்ம வந்து அடிக்கடி என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மற்றதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இந்த ஆத்மாங்கிற பயிற்சி வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைவாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து வெளிப்படையிறதுக்கு கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ இந்த சிவன் ராத்திரி விழா ஒவ்வொரு இது வரும்போதும் சரி நம்ம ஆத்மாங்கிற பயிற்சியை அதிகப்படுத்துவோம். ஏன்னா அப்பா என்ன சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்க காட்சி மட்டும் காமிப்பாங்க பக்தியில், ஆனால் அந்த ஆத்மாவில் இவ்வளோ பதிவு இருக்குது, ட்ராமா இருக்குது, சிருஷ்டி சக்கரம் இருக்குது, அதை வந்து அப்பா தான் வெளிப்படையை வைக்கிறாரு. நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆத்மா அப்படிங்கிறதுல யாருக்கு, நம்ம சிவன் பாடம் நடத்துகிற போது தான் நமக்கு தெரியுது. அப்போ பிரம்மா மூலம் வந்து நம்ம அப்பா சிவன் பாடம் நடத்தும் போது தான் நமக்கு ஆத்மாவினுடைய உயிர் சக்தியை தட்டி எழுப்புறாரு. அப்போ இப்படி நம்ம ஆத்மாவின் சக்தியை தட்டி எழுப்ப எழுப்ப தான் நம்ம பேரானந்தத்தில் மூழ்க முடியும். அப்போ ஆத்மாவின் சக்தி தான் திவ்யமானது. அதை நடைமுறையில் கொண்டுட்டு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம வாழ்க்கையில் 21 பிறவின் பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த 21 பிறவி என்னது, 20 பிறவி அங்கே, இந்த ஒரு பிறவி இங்கே கலி காலத்தில். அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் உள் வாங்கணும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா சொர்க்கம் தானே, அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன, இப்போயே பாபா கொடுக்குறாரு 21னா என்னது, இந்த பிறவியை சேர்த்து தான் நம்ம பாபா வந்து நமக்கு நன்மையே கொடுக்குறாரு. இதை ஃபஸ்ட்டு நம்ம உணரணும். இதை வந்து உணரவே மாட்டேறாங்க. ஏன்னா உணராதனால தாங்க அவ்வளோ பிரச்சனையும் வர்றது. காரணமே உணராதால் தான். உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சுயம் பகவான் வந்து பாடம் நடத்தினா அவர் வந்து சும்மா நடத்த மாட்டாருங்க. 100க்கு 100 அவர் சொல்கிறது உண்மை. தாதிங்களாம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பாபா சொன்னபடியே வாழ்ந்து ஸ்ரீமத் படி நடந்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. பாபா சொல்லி கொடுத்த வழி ஸ்ரீமத்துன்னு சொல்றாரு பாபா. ஸ்ரீமத்தை எல்லா இதுலையும் பாருங்கள், ஸ்ரீமத்தை நான் சொல்லியே ஆவேன். ஏன்னா ஸ்ரீமத்தை மீறதுனால எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு கீழே விழுந்திருக்கிறேன். அப்புறமா தான் ஒரு 5 வருஷமாக தான் ஸ்ரீமத்து பாபா சொல்கிற ஸ்ரீமத்தை நான் கடைபிடிக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓ பாபா சொல்கிற ஸ்ரீமத்தில் உண்மையிலேயே சக்தி இருக்குது. நம்ம தான் அதை அலட்சியம் பண்ணிட்டு இன்னைக்கு பாபா மேலே வந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா ஸ்ரீமத்து பாபா கொடுக்குறாருனா அது நம்மளுடைய நன்மைக்காக தான் கொடுக்குறாரு. அப்போ பாபா சொல்கிற ஸ்ரீமத்து கடைபிடிப்பது மிக எளிமை தான். அது வந்து கடினமே கிடையவே கிடையாது, அது சகஜமானது தான். அப்போ ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னாலே நம்ம பாபா அனைத்து பாவங்களையும் அழிக்கிறாரு. நமக்கு துக்கத்தில் இருந்து சுகத்தை இந்த பிறவியிலேயே கொடுக்குறாரு. நம் மனதை பக்குவப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத உணர முடிஞ்சிச்சு. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, ஸ்ரீமத்துங்கிற கையை பிடிங்கன்னு சொல்கிறாரு. நான் கொடுக்குற ஸ்ரீமத்தை பவுடர் ரீசெண்டாக வாணியில் கூட சொன்னார், துக்கத்தில் கஷ்டப்படுறாங்க என் குழந்தைங்க, ஸ்ரீமத்தை நான் வந்து வழி தான் காட்டுவேன், அந்த ஏணிப்படி தான் கொடுப்பேன், என் நினைவின் மூலம் அந்த ஏணிப்படியில் ஏறி நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ இறைவன் வந்து இப்போ சொல்லலை, அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார் ஸ்ரீமத்தை, ஆனால் நம்ம உணர்தல் தான் நமக்கு லேட் ஆகுது. அப்போ இறைவன் சொல்லி கொடுத்த ஸ்ரீமத்தை நம்ம கையில் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். நம்ம பாபா சொல்லி கொடுத்த ஸ்ரீமத்தை நம்ம உள்வாங்கி நம்ம இறைவன்கிட்ட ஆத்மாங்கிறத ஒப்படைச்சாலே போதும், நம்ம ஆத்மாவை வெளிப்படைஞ்சிடும். அப்போ ஸ்ரீமத்தை அதுவே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்ரீமத்தை கடைபிடிச்சினாலே நம்மளுடைய கஷ்டங்கள் ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிக்கிறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். இந்த உலகம் நமக்கு இது கிடையாது, நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். பாபா என்ன சொல்லிட்டாரு, நிற்கிறது நடக்கிறதுலாம் கிடையாது, ஓடுறதுலாம் கிடையாது, பறந்துருங்கன்னு சொல்லிடுறாரு. எல்லைக்குட்பட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டு அதுக்கு மேலே புள்ளியாக அப்பாட்ட வந்து உட்கார்ந்துருங்க. ஏன் பறக்க சொல்கிறாருன்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். ஏன்னா
இருக்கக்கூடிய பிரச்சனையில் நம்ம உட்காந்து எந்திரிச்சு நிமிர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அனைத்து நமக்கு பிரச்சனையாக தான் முடியும். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு பறந்துருங்க மனதில்லால அளவில் பறந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பறக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆத்ம சக்தியை அதிகப்படுத்தணும். அதனால் ஒவ்வொரு ஆத்மாக்களும் என்ன பண்ணணும், நம்ம மனதார இறைவா இந்த ஆத்மசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எனக்கு அந்த உடல் ரீதியாக இருக்கிறத குறைச்சி எனக்கு ஆத்ம ரீதியாக இருக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்குங்க, அந்த நேரங்களை எனக்கு அதிகப்படுத்துங்கன்னு அமிர்த வேலையில் எழுந்திரிச்சு பாபா கிட்ட எப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ சங்கல்பம் பண்ணுங்கள். ஏன்னா பாபா நீ புள்ளியாக இருக்க, அப்போ நானும் புள்ளி தான், அப்போ அந்த ஆத்ம உணர்வு எனக்கு கொடுங்க பாபா, அதற்குரிய நேரங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க பாபான்னு நீங்கள் பாபாட்ட முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட பழி ஆகணுங்க, நம்ம எண்ணங்களை அவங்ககிட்ட உருவாக்கணும். அப்போ தான் அவர் நமக்கு ட்ராமாவை உருவாக்குவார். நம்ம எண்ணங்களே உருவாக்காமல் நம்ம இன்னும் விஷயங்கள்லேயே சிக்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் ஆத்மானுங்கிறது கொடுத்து அதற்குரிய வழிகள் ஸ்ரீமத்தையும் கொடுத்து அதற்குரிய ஃபாலோ ஃபாதரையும் நான் கொடுத்துட்டேன், இக்கியத்தையும் இந்த மாதிரி நான் வந்து பாபா வந்து பிரம்மபாபாவும் அம்மாவும் ஃபாலோ ஃபாதர் கொடுத்துட்டாங்க. அப்போ இறைவன் சொல்வதை நாம் தான் உள்வாங்கி நாம் தான் அதுக்குரிய முயற்சி பயிற்சியை நாம் தான் செய்யணும். அப்போ ஆத்மாங்கிற விழிப்புணர்வை நாம் தான் அதிகப்படுத்தணும். இப்படி நம்ம அதிகப்படுத்தும் போது தான் நமக்கு அந்த ஆனந்தத்தின் சக்தி அதிகமாகுது. ஆனந்தத்தின் சக்தி அதிகமாகும்போது நம்ம பாபா சொல்கிற வாணியை நம்மளால் உள்வாங்க முடியுது. இதை உள்வாங்கும் போது தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுவிக்க முடியுது. அப்போ ஆத்மா யாரை பார்த்தாலும் என்ன பண்ணணும், நம்ம ஆத்மாங்கிற அந்த பாயிண்ட் அந்த ஒளி புள்ளியை தான் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது தான் நம்ம ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி எடுக்கும்போது தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு இந்த பிறவியில் நிரந்தரமானது கிடையாது, நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஆத்மா உணர ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி. ஏன்னா அதுக்கு தெரியும் அது அங்கேருந்தான் வந்துச்சு, மறுபடியும் அங்கே தான் போகுது, இடையில அப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, தூய்மை ஆக்கிக்கிட்டு இருக்காரு, கணக்கு வழக்கு முடியுது அப்படிங்கிறது. அதனால் அந்த சிருஷ்டி சக்கரத்தை சுத்தணும் அப்பா சொல்லியிருக்காரு. அப்பாவை நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணுங்கிறது இந்த ஞான பாயிண்ட் அடுத்தடுத்து அடுத்து டக்கு 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 டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். எப்படி வர ஆரம்பிக்கும்னா நம்ம அப்பா கிட்ட ஞானத்தில் மூழ்கணும், 8 மணி நேரம் நினைவில் இருக்கணும். நினைவில் இருக்கும்போது அந்த ஞான சிந்தனை வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா வீண் சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். அப்போ வீண் சிந்தனையை விசேஷ சிந்தனையாக்குனது பாபாவோட செயல். அதற்கு ஆத்மாவுக்கு ரெடியாக இருக்கணும், நம்ம ஆத்மா எவர் ரெடியாக இருக்கணும் அதற்கு ஆத்மாவை நம்ம அப்பாட்ட ஒப்படைக்கணும். உரிய பொருளை உரியவற்றை ஒப்படைக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், திருப்தியாக இருக்க முடியும். அடுத்து விட்டு பொருள் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம மன உறுத்தலாக இருக்கும்ல, அது மாதிரி நம்முடைய உயிர் சக்தி யாருடையது, நம்முடைய அப்பா கொடுத்தது. நம்முடைய அப்பா கொடுத்த உயிர் சக்தியை நம்ம அப்பா கிட்ட என்ன பண்ணணும், நம்ம அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய நன்மைக்காக தான் கேட்குறாரு. அப்போ நம்முடைய நன்மைக்காக நம்ம ஆத்மா துக்கப்படக்கூடாதுக்காக தான் அவரே வந்திருக்காரு, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்போ நம்ம அப்பாவை கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்ரீமத்தை கையில் பிடிச்சிட்டு அப்பாவோட ஆத்ம விழிப்போட ஆனந்தமாக வாழ்வோம். அந்த ஆனந்தத்தின் குஷியை தானிக்க மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஓம் சாந்தி.